நான் வந்து மணியில வந்து கிராஃப்ட் பண்றது எப்படி அப்படின்றது உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இப்ப 4 மணிகள் நான் கோர்த்துட்டேன். ஒரு லாங் வயர்ல ஒரு பக்கம் மணி கோர்த்துட்டோம். இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த வயரை வந்து லாஸ்ட் மணியில மட்டும் நாம ஆப்போசிட்டா இந்த மாதிரி உள்ள விடணும். இது மாதிரி உள்ள விட்டுட்டு இந்த ரெண்டு ரெண்டா இருக்கிற ரெண்டு நரம்பும் பிடிச்சிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா சென்ட்ரா அந்த விஷயம் வந்து பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே சைஸா வந்து நரம்பு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி 4 மணி தான் இங்க வரணும். அடுத்து ஒரு பாக்ஸ், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ரெண்டு நரம்பு இருக்கு. ரெண்டு நரம்புலயும் நம்ம வந்து ஒரு நரம்புல 2 மணி போர்க்கணும், இன்னொரு நரம்புல 1 மணி நம்ம போர்க்கணும். இங்க பாருங்க லாஸ்ட் ரெண்டுத்துலயும் 1 மணி உள்ள தள்ளிட்டு 2 மணி கோர்த்தோம் இல்லைங்களா, அதுல இதே மாதிரி ஆப்போசிட்டா அந்த நரம்பு இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் வரும். இப்போ நம்ம கோர்த்தது 3 மணி தான், ஆனா வந்து அந்த ஷேப் வரும் ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம அடுத்த முறையும் பார்க்கலாம். திரும்ப பாருங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மேலே 2 மணி கீழே 1 மணி இந்த மாதிரி கோர்க்கணும். இந்த மேலே 2 மணியில 1 மணியில மட்டும் இந்த கிராஸ் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயரா வரும். இங்க பாருங்க இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பணும். திருப்பணும் அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு நரம்பு வருது இல்லைங்களா, இது வந்து இந்த சைடில் நரம்பு வரணும் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் வரணும் நரம்பு அப்படின்னா இதில் வந்து மணிகள் கோர்க்கணும். புரியுதுங்களா. இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் எப்படி வேணுமோ பண்ணலாம், செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம 3 மணிகள் கோர்க்கணும். இங்க பாருங்க 3 மணிகள் ஒன் சைடு இப்படி கோர்த்தோம் அப்படின்னா இந்த 3 மணிகள் இருக்கு இல்லையா, இதுல லாஸ்ட் மணியில ஆப்போசிட்டா இருக்க நரம்ப வந்து உள்ள விடணும். இது மாதிரி பண்ணும்போது இங்க பாருங்க இந்த நரம்பு இந்த பக்கம் திரும்பி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெளிவா பாருங்க இங்க நேரா இந்த பக்கம் வந்திருக்க நரம்பு இந்த பக்கம் திரும்புறதுக்கு நாம வந்து ஒரே நரம்புல நம்ம 3 மணிகள் கோர்த்தோம் ஓகேங்களா. இப்பவே வந்து இப்படி பண்ற எல் ஷேப்ல இப்படி பண்றோம், இப்ப எல் லெட்டர் பண்ணணும் அப்படின்னா இப்படி நேரா பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா எல் லெட்டர் ஆயிடும். ஆனா எனக்கு வந்து இப்ப வந்து இதே மாதிரி இந்த பக்கமும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னும் போது இந்த நரம்பு வந்து இந்த சைடு திரும்பணும். அப்போ இந்த இடத்துல ஒரு 3 மணிகள் கோர்க்கணும். இந்த பக்கம் ஒரு 3 மணிகள் கோர்த்தோம். இதே மாதிரி லாஸ்டா இருக்க இந்த மணியில மட்டும் நாம வந்து கிராஸா ஆப்போசிட்ல இருக்க நரம்ப வந்து உள்ள விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப வந்து திரும்ப பாருங்க ஓகேங்களா. இந்த பக்கம் இருந்து இங்க வர வேண்டிய நரம்ப இந்த பக்கம் இந்த மணியில வந்தது, அதுக்கடுத்து இந்த பக்கம் திரும்ப வச்சுட்டோம். இப்ப வந்து இந்த மணி இருக்கு இல்லைங்களா, இந்த மணியில வந்து இந்த பக்கம் இருக்கிற நரம்ப நம்ம உள்ள விடணும். இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு ஒரு இதுலயே 5 மணி போடுறது 6 மணி போடுறது அதுக்கு உள்ள லாங்குவேஜ் பேட்டர்ன் 2D 3D எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்றேன், புரியுற மாதிரி நிதானமா சொல்றேன். அந்த கிளாஸ கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நரம்பு விட்டுட்டோம், மணி வந்துடுச்சு. இதுல இந்த நரம்புல 2 மணி கோர்க்கணும். ஏன் அப்படின்றத கொஞ்சம் நீங்களே யோசனை பண்ணுங்க. நானும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் டீச் பண்ணுவேன். இங்க பாருங்க இந்த சைடு 2 மணி கோட்டிருக்கேன். எதுக்குன்னா அப்பதான் இப்படி வரும் ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2வது மணி இருக்கு இல்லையா, அதுல ஆப்போசிட்டா இருக்கிற இந்த நரம்பு வந்து உள்ள விட்டு எடுக்கணும். இங்க பாருங்க
இப்ப திரும்பவும் நம்ம நார்மல் வர்க் இந்த பக்கம் இருக்கு அதுல நம்ம நரம்பு உள்ள விட்டுடறோம் இதே சைடு இந்த பக்கம் இந்த நரம்புல வந்து 2 மணி கோர்க்கறோம் இப்ப ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்ம 4 மணி கோர்க்கும் போது தான் இந்த ஸ்கொயர் டிசைன் வந்தது அது அடுத்து 3 மணில வந்தது இப்ப செகண்ட் லைன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 2 மணில வருது நமக்கு வேணும் எத்தனை மணின்றத தேவையில்ல அந்த ஷேப் வேணும் அந்த ஷேப்புக்கு எத்தனை மணி கோர்த்தா கரெக்டா இருக்கும் அதுதான் நம்ம கான்செப்ட் இப்போ பாருங்க அதே மாதிரி பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்தோம்னா இந்த பக்கம் வந்தது அப்படினா நாம வந்து அடுத்த லைன் போட முடியாது அதனால என்ன பண்ணனும்னா இந்த சைடு வந்து ரெண்டு நரம்பு வரணும் அப்போ இந்த வயர்ல வந்து நம்ம ரெண்டு பீட்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க இப்படி வரும் அப்போ இந்த லாஸ்ட் பீட்ல இந்த மேல இருக்க வயர் வந்து நம்ம உள்ள விட்டு எடுத்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து கிராஸா விட்டு எடுக்கறதா இது இப்போ பாருங்க இந்த மேல இந்த நரம்பு வந்து மேல் லைன்ல வந்துச்சு இப்போ இது வந்து இப்படியே போக கூடாது இப்படி நம்ம திரும்பணும் அப்படினும் போது இதுல நம்ம இங்க பண்ணோம் இல்லீங்களா அதே மாதிரி இந்த நரம்புல 3 மணி வந்து கோர்க்கணும் இப்போ இந்த 3 மணி வந்து இந்த லாஸ்ட் மணியை வந்து இன்னொரு நரம்புல வந்து நம்ம உள்ள விட்டு எடுத்தோம் அப்படினா இந்த பக்கம் திரும்பிடும் திரும்பவும் நம்ம ரெகுலரா வந்து இங்க பாருங்க திரும்பிச்சு இந்த மணியில இந்த நரம்பு உள்ள விட்டு எடுக்கணும் நம்மள 2 மணி வந்து கோர்க்கணும் இரண்டாவது மணில இன்னொரு நரம்பு வந்து உள்ள விட்டு எடுக்கணும் இதுதான் இதுடைய ரூல்ஸ் இதுல கலர் சேஞ்ச் பண்றது நம்ம இதுல இருந்து 2D ஷேப் 3D ஷேப் இது எப்படி எடுத்துட்டு போறது மாத்தி எடுத்துட்டு போறது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ்ல கண்டினியூஸா வரும் இத வந்து நம்ம கவனமா பாருங்க நான் நிறைய वीडियोस வந்து இந்த சம்பந்தப்பட்ட நிறைய वीडियोस தமிழ்லயே உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்து நான் போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இது யூஸ்புல்லா இருக்கும் இது வந்து நம்ம பாரம்பரிய கலை இது நம்ம எல்லாம் மறந்துட்டோம் இது வந்து நம்ம மேக்ஸ் வந்து ஷார்ப்பா இருக்கணும் அப்படினா இத கண்டிப்பா நீங்க இத கத்துக்கோங்க நம்ம உடனே கால்குலேட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து இத வந்து திருப்பணும் அப்படினும் போது இந்த நரம்புல வந்து நம்ம 2 மணி போடணும் இப்போ 2 நரம்பு போட்டு இந்த பக்கம் திருப்பிட்டோம் திரும்ப இந்த சைடு திருப்பணும் அப்படின்னா இந்த நரம்புல 3 மணி போடணும் இப்போ நான் ஒரு 2 லைன் 3 லைன் டீச் பண்ண அப்புறம் உங்களுக்கே வந்து புரியுது ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து இத்தனை மணி போட்டா போதும் இத நம்ம இப்படி பண்ணணும் அப்ப இப்போ வந்து நீங்க வந்து 4 மணி இப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப தெரிஞ்சிட்டீங்க அது அடுத்து இப்ப கலர் மாறணும் ரெண்டுத்துக்கும் கலர் மாறணும் அப்படினா அது வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் கொடுக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு தேசிய கொடி எப்படி பண்றது அப்படின்றத வாய்ஸ் கொடுக்காம போட்டுருக்க இந்த வீடியோவை இத யூஸ் பண்ணி அதல பாருங்க ட்ரை பண்ணுங்க அதுவும் போடுங்க எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆனா நான் வந்து இப்போ வந்து இது வந்து இதோட விட போறது இல்ல இத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு தோடு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றது யூஸ்புல்லா இருக்கும் இப்போ சின்னதா பண்ணிட்டோம் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம யூஸ்புல்லா ஒரு தோடு பண்ணோம்னா நல்லா இருக்கும் அதே டைம் இது வந்து இது பெஸ்ட் கிராஃப்ட்
இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கேயும் இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வரும். ஆனால் வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த தோடு எப்படி பண்ணுறது அப்படின்றத அப்படியே தோடை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லித்தரப்பேன். அதுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா சென்டரில், இந்த நரம்பில் வந்து இந்த மணியில் இந்த நரம்பு போட்டுக்கணும். இங்கே பாருங்க, ஓகேங்களா. இப்போ ஏதாச்சும் ஒரு நரம்பில் வந்து ஒரு மணியை மட்டும் நம்ம கூப்பிட்டுட்டு ஆப்போசிட்டாக இருக்க நரம்பில் இந்த உள்ள விட்டு எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இங்கே பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் இப்படி மடக்கிறோம். இப்படி மடக்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வரும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் வருது இல்லைங்களா, ட்ரையாங்கிளுக்கு இந்த மூணு மணியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த மணியும் இந்த மணிலையும் நம்ம நரம்பு கொடுக்க போகிறோம். இந்த பக்கம் இருக்கிறது இந்த மணியில், இந்த பக்கம் இருக்கிறது இந்த மணியில், அது மாதிரி நம்ம நரம்பு கொடுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மணியை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு மணி கொடுத்துட்டு ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு நரம்பில் ஆப்போசிட்டாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வரும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு நரம்பை வந்து பக்கத்தில் இருக்க மணியில் நம்ம கோர்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வர்றதுக்காக தான், ஏன்னா நம்ம தோடாக பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே போகணும்னா போடலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் சின்ன மணியை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த சைஸில் கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இந்த பக்கம் ஒரு மணி இந்த பக்கம் ஒரு மணி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன் ஒரு பக்கம் மட்டும் நரம்பு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வந்து நம்ம நாட் போடணும், அதால் அதுக்கடுத்தபடியாக அந்த ஒரு பக்கம் கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த நரம்பில் ஒரு மணியை கோர்த்துக்கிறோம். கோர்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த நரம்பை கோர்க்கணும். ஆனால் நான் அதை பண்ணாமல் லாஸ்ட் எண்டிங்கில் இந்த ஒரு மணி கோர்த்தோம் இல்லைங்களா, அந்த நரம்பையே வந்து இந்த மணியில் கோர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா எண்டிங்கில் இந்த இடத்துல போட்டிங்கன்னா நாட் வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும், இது வந்து நீட்டாக இருக்கும். ஒரு ரெண்டு நாட் மட்டும் போடுங்க, நிறைய போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அவரே இப்படி கோர்த்து விட்டுடுங்க, ஓகேங்களா. லாஸ்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வருது. இப்போ இதில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தோடு செய்யலாம். இதுக்கு பேர் வந்து ஐபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மணி போட்டுட்டு இங்கே உள்ளே விட்டோம் அப்படின்னா இங்கே மூணு மணி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சென்ட்ரலாக விடணும். அது மாதிரி விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு மணி போட்டுக்கலாம், நமக்கு என்ன சைஸ் ஒரு மணி மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து குக்கி, இதை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம இப்படி வளைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தோடு ரெடி.
பாருங்க இது எப்படி இருக்கு அப்படினு இந்த தோட அப்புறம் வந்து இந்த மணி உங்களுக்கு கிடைக்கல அப்படினா கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது எல்லா ஷாப்லயும் ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்குது அதல பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகாது எவ்வளவு வருஷம் வேணாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு கிராண்ட் லுக்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து இரண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம தேசிய கொடி எப்படி பண்றது அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்திருக்கேன் அத பண்ணி அதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணனும் இதுல என்ன சீக்ரெட் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஒரு ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து டீச் பண்றேன் थैंक यू இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு விஷயம் ஸ்ரீ கன்னிகா ஃபைன் ஆர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நல்ல வீடியோஸ் இருக்கு थैंक यू